ஹாய், வெல்கம் பேக் டு சாய் 360. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை ஃபெஸ்ட் 2023. நிறைய எக்ஸ்போஸ் ஃபெஸ்ட் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃப் எக்ஸ்போ அண்ட் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ப்ராடக்ட்டும் நிறைய எக்ஸ்போ வச்சுருந்தாங்க, அண்ட் ஃபெஸ்ட் ஃபுட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. உணவு திருவிழா 2023 அப்படின்னு போட்டு ஓஎம்ஆர் ரோடில் கைலாஷ் கார்டனில் நடந்துச்சு இந்த ஃபெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா 3 டேஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் எல்லாம் ஏன் வந்து வைக்கிறாங்க நிறைய அப்படின்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை இன்னுமே வந்து மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக தான். நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸும் வந்திருந்தாங்க, பிராண்ட் ஆக போகிற ஐட்டம்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓகே, என்னென்ன இருந்தது அந்த எக்ஸ்போலன்றதை ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த எக்ஸ்போ வந்து பெய்டு எக்ஸ்போ, நிறைய வந்து ஃப்ரீயெல்லாம் இருக்கும். நம்ம போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு என்ன தேவையோ அது மாதிரி வாங்கிட்டு வரலாம். அண்ட் தென் ஃபுட் ஃபெஸ்டிவலும் நிறைய ஃப்ரீ இருக்குது, பட் இது வந்து ஒரு பெய்டு வெர்ஷன். அடல்ட்டுக்கு 50 ருபீஸு, அண்ட் அந்த 50 ருபீஸ்க்குமே வந்துட்டு 20 ருபீஸ் வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் கூப்பன் கொடுக்குறாங்க. 20 ருபீஸ்க்கு என்ன வந்து, ஆக்சுவலி காஃபி தான் நிறைய இருக்குது 20 ருபீஸ்க்கு மினிமமாகவே, மிச்சம் எல்லாமே வந்து நம்ம வந்து கூப்பன் வாங்கிட்டு தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அண்ட் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், அடல்ட்டுக்கு மட்டும்தான் 50 ருபீஸ். ஸோ 30 ருபீஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. 20 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலில் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, உள்ளே போனால் என்ட்ரன்ஸ்லே வந்துட்டு இந்த வுட் இருந்துச்சு. இது இவங்க வந்து ஷீஷம் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, சூப்பரான வுட்டு, நல்ல சாலிட் வுட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, எந்த ஹாலோ மெட்டீரியல்ஸும் கிடையாது. ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் இந்த மாதிரியான கேட்டகரிஸ், இந்த ஸ்டூல்ஸு, ட்ராவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிள்லே வந்து ஸ்மாலர், பிக்கர், ஆக்சுவலி பிக்கராக 4 பீப்புள்ஸ் உட்காந்துக்கலாம், ஸ்மாலராக 2 பீப்புள்ஸ் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்திங்க அப்படின்னா மார்பிள்ஸ் கார்வ்டு ஃபிகர்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல்லுமே வந்து டஸ்ட் மார்பிள் இல்லாமல் ஃபுல் சாலிட் மார்பிள், மார்பிளில் கட் பண்ண ஃபிகர்ஸு, எலிஃபென்ட்ஸு, ஹார்ஸு, லயனு, இந்த மாதிரி நிறைய காவ் பண்ண ஃபிகர்ஸ் வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ஏரியா பக்கமே போகல, எல்லாமே ஹை ஆஃப் காஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயெலாம் பார்க்கல. வெளியே வச்சுருந்ததை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டால் போயிட்டோம். அது பக்கத்தில் 2-3 சின்ன ஸ்டால்ஸ் இருந்துச்சு, பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸு. அது பக்கத்தில் ஒரு கிளாதிங் ஸ்டால் போட்டிருந்தாங்க, பலாசோஸ், அதுக்கப்புறம் டாப்ஸ், அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நெக்ஸ்ட் ஸ்டால் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்போ அப்படின்னாலே அந்த அப்பளம் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் வந்து வச்சு காமிச்சிட்ருந்தாங்க. நிறைய மருந்துங்க, அது எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி போட்டு ஒட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டட் பேப்பர்லேயும் காமிச்சாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணி எவ்வளோ கிராம்ஸு, அதோடைய யூசேஜ் எல்லாமே அவங்களேவே சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
முடி உதிர்வுக்கு கூட நிறைய சொல்யூஷன்ஸு, பிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் இந்த சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அது டீ, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் அந்த கடையில் நாங்கள் எதுவுமே வாங்கலை. இது வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், கிடைக்காத ப்ராடக்ட்ஸு தேடி போகிறதுக்கு தான் இந்த எக்ஸ்போ. ஸோ பட் இதை கவர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இதை கவர் பண்ணி இதை காமிச்சிருக்கோம். ஓகே, இந்த ஸ்டால் தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போலேயே ஹைலைட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம எல்லோரும் குக் பண்ணுவோம், யுட்டன்சில்ஸ் நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் யுட்டன்சில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆயில் இல்லாமல், வாட்டர் இல்லாமல், பட் சூப்பர் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி தரும். டெம்பரேச்சரை கூட நம்ம மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ப்ராடக்ட்டை பற்றின்றத அவங்கக்கிட்டே கேட்போம். நட்சத்திரப்பிரியா, கேஎஸ்சி இந்தியாவில் வந்து ரீஜனல் ஹெட்டாக இருக்கேன். இது வந்து ஒரு ஜெர்மன் குக்வேர், எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் நீங்கள் சமைக்கலாம். இதில் வந்து நிறைய நம்ம ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம லிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு மல்டி குக்கிங் சிஸ்டம், நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம், பேக் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணலாம், டோஸ்ட் பண்ணலாம். எல்லாத்த விட ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணலாம் கேஸ் ஸ்டவ்வில். ஸோ நம்ம எந்த டெம்பரேச்சரில் குக் பண்ணுமோ அதை நம்மளே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம குக்கிங் ப்ராசஸை வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த எல்லா குக்வேர் சைஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லிடும் இருக்குது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அட் த சேம் டைம் ரொம்ப சேஃப்டியாக வந்து நம்ம குக் பண்ணி தரும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு வந்து டைம் நிறைய சேவ் ஆகணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், டேஸ்டியாக சாப்பிடணும். இது எல்லாமே ஏஎம்சியில் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, அங்கேருந்து மூவ் பண்ணி வந்தால் ஒரு குட்டி புக் ஸ்டாலு. இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, ரெண்டு சின்ன பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பார்ட் டைமாக இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்காகவே இவங்க ஸ்டாலில் எதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு, நீங்கள் டெமோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்குறோம்னு சொல்லி வாங்கினோம். ரியூசபிள் புக்ஸ், இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க் பென், ஜெல் பென், ஸ்டிக் பென், மார்க்கர் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற ஒரே வெட்டில் அதை தொடச்சிக்கலாம் போயிடும். அகைன் அகைன் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், லேக்ஸ் ஆப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பேஜ். ஸோ இது தண்ணி போட்டாலுமே ஊரா அது கிளியாது, ஒன்றுமே ஆகாது, பசங்களால் சீக்கிரமாக கிழிக்க முடியாது. அன்டேரபிள் புக்ஸ் தான், இது சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ், நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். அதனால் தண்ணி போட்டாலுமே சீக்கிரமாக ஒன்றுமே ஆகாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 title புக்ஸ் இருக்குது. இப்போ 3+ அப்படி இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏபிசிடி புக்ஸு, தமிழ் புக்ஸு, 1, 2, 3 கலரிங்ஸ், அந்த மாதிரி டைட்டில் புக்ஸ்லாம் இருக்குது. 3+க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா டேபிள்ஸ்லாம் கூட இருக்கு, அடிஷன் டேபிள்ஸு, சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வெரி யூஸ்ஃபுல் தான். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வைப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே போட ஆரம்பிச்சிருவாங்க, உடனே அவங்க வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த எக்ஸ்போ வந்துட்டோம், கிட்ஸ். அவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்றதுனாலே டாஸ்க்கு தான். அவங்களுக்காகவே ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, இந்த எப்பவும் போல் கேம்ஸ் இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பாத் மாதிரி வச்சுட்டு வாட்டர் போட்டுட்டு, ரீசெண்டாக இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது, பாலில் விளையாடுறது அது இருந்துச்சு. சைட் பை வந்து இன்னும் ரொம்ப ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டிங் வச்சுருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ஸ்பேஸு, நல்லா ஃபன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 minutes ₹80 சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கிட்ஸுக்கு போட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி கார்ஸ், ஜீப்ஸ் அதுவும் வச்சுருந்தாங்க, அதுவுமே ₹80. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி ரெகுலராகவே இருக்கிற கேம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பால் ஷூட்டிங், அதுக்கப்புறம் பலூன் ஷூட்டிங் அதெல்லாமும் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டுக்கு வந்திருக்கோம், மேங்கோ ஃபெஸ்ட். மேங்கோவில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதை வந்து அன்லிமிட்டட் ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லா வெரைட்டிஸ்லையுமே அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த வெரைட்டி வேணுமோ நம்ம அதை வாங்கிட்டும் வந்துக்கலாம். ஓகே, இதுதான் இந்த எக்ஸ்போவோட கண்டென்ட்டு. இதே மாதிரி எக்ஸ்போ நீங்கள் போயிருந்தீங்கன்னா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அங்கே என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய் 360.